வெல்கம் பேக் டு கிரன்ச்சியாலஜி. இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆரஞ்சு பழத்தை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை உங்கள்கிட்ட வந்து ஜூஸரி இருந்துச்சுன்னா அதில் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை உரிச்சிட்டு அரைக்கணும்லாம் இல்லை, எங்கிட்ட ஜூஸரி இல்லை, அதனால் உரிச்சிட்டு மேலே இருக்க நார்லாம் எடுத்துக்கோங்க. தோலையும் எடுத்துகிட்டு மேலே இருக்க நாரையும் சேர்த்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை மிக்சியில் அரைக்க போகிறேன், விதையோடு சேர்த்து அரைச்சா கசக்கும். அதனால தான் இப்போ விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக நான் மிக்சரில் போட்டு வச்சுட்டேன். இதை அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். அதனால் இது கெமிக்கல் ஃப்ரீ, குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். ஜூஸ் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட ஜூஸ் எல்லாமே வந்து வடிகட்டி ரெடியாக இருக்குது. ஜூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அளந்து வச்சுக்கோங்க. இப்போது அரை டம்ளர் ஜூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ நான் அரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆரஞ்சு ஜூஸ் இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது அடுப்பில் வச்சுட்டு இந்த மிக்சர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் சீக்கிரமாக. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது திக் ஆகும். ஸ்டார்டிங்கில் திரி திரியாக வர மாதிரி தான் இருக்கும், நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போது நமக்கு வந்து ஜெல்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஜெல்லி சூப்பராக ஆரஞ்சு கலரில் திக்காக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், நம்ம ஜெல்லி வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. அடுத்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வந்து சமன்படுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஜெல்லி வந்து மேலே ஷைனிங்காக அழகாக வரும். இதை நல்லா வந்து சமமாக ஆக்கிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு 3 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி அழகாக குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 ஸ்பூன் வச்சு தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட ஆரஞ்சு ஜெல்லி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். அதாவது சர்க்கரையில் வச்சு 4 பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். நல்லா சர்க்கரையில் பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஆரஞ்சு ஜெல்லி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஜெல்லியும் வந்து மேலே ஃபுல்லாக சர்க்கரை போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு ஜெல்லி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தவித கெமிக்கலும் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சில் செஞ்ச ஆரஞ்சு ஜெல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கிரன்ச்சியாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.